Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays, South India's number one travel brand. அதே உயிரை காப்பாத்துவாங்க அப்படியே விட்டு போகிறது எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு? கண்டிப்பாக எல்லாமே அது அதில் நடக்கிறமே தான் நாங்களாம் இருப்போம். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. என்ன பண்ணுவீங்க சரி, உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்? அவெல்லாம் விட்டுட்டு போய்டும். காப்பாற்றணும். உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவார்? நான் இறங்கிடுவேன். உண்மையிலேவா? உண்மையிலே இறங்கும். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டா பாலா. பாலா ப்ரோ இங்கே வாங்க. பாலா ப்ரோ அவன் தான் ப்ரோ சொன்னான், காப்பாற்றுவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கடைசியில் வந்து எப்படி சொல்கிறது, நீ விட விழுந்தால் காப்பாற்ற மாட்டேன்டா அப்படின்ட்டான். அது கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. இதோ இந்த மாதிரி பையெல்லாம் விழுந்தால் காப்பாற்றிடலாம். அவரை காப்பாற்ற முடியாது. யார்? இன்னொருத்தரா? அவன் தான் என்ன சொன்னான், நான் விழுந்தால் உன்னெல்லாம் காப்பாற்ற மாட்டேன்டா. இப்போக்கே வர மாட்டேன், டயலாக் மட்டும் பேசுவான். நம்பாதீங்க, வா போகலாம், வா வீட்டுக்கு போகணும், ஊருக்கு போகணும். நீ வா. இப்போ இது இங்கே வரேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவான்? நான் போய் காப்பாற்றுனேன். காப்பாத்தே ஆகணும் ஃப்ரெண்டுக்காக. ஆ, கழுத்து கழுத்து போகட்டே ஃப்ரெண்டு வச்சுக்கிறேங்க. காலேஜ் கட்டேஸ் வந்து பார்த்துட்டு நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் அனுப்பிங்களா? ஏன் அப்புறம் எங்கிட்ட ரிவ்யூ கேட்குறீங்க? வந்து எப்படி இருந்துச்சு படம்? படம் வந்தாங்க சம படம் பயங்கரமாக இருந்துச்சு. இவெல்லாம் அழுகணும்னு நான் யாராச்சும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் அழுகு வைக்கணும்னு வந்தேன். அது நடந்துருச்சு. இவனை செம்மையாக அழுக வச்சேன் நான். ரத்தக்காவெல்லாம் வாங்கி? ஆமாம், ரத்தக்காவெல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் பயங்கரமாக இருந்துச்சு. படம் வேறு லெவலு, சூப்பராக இருந்துச்சு. ஹை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. செம்ம படம் ப்ரோ, சத்தியமாக ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்க்க வேண்டிய படம். ஃப்ரெண்ட்ஸாக ட்ரிப்பு போங்க, கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் ட்ரிப்பு போங்க ஃப்ரெண்ட்ஸாக. நம்ம வாய்ஸ்ன்றதை காமிச்சாகணும். பயங்கரமான படம் ப்ரோ. இப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா நீங்கள் எப்படியோ காப்பாற்ற தெரியாது. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? எனக்கு நடந்துச்சுன்னா கன்ஃபார்மாக காப்பாற்றுவேன். அது ப்ரோ நம்ம தான் ப்ரோ, பாய்ஸு ப்ரோ, பசங்க உங்களுக்கு ப்ரோ. உங்க ஃப்ரெண்டு நடந்தது நீங்க காப்பாத்துங்க. அதே மாதிரி இல்லை, கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டு உயிரிழக்கிறானா இறங்கி செய்யணும், இறங்கி செய்வோம். சாவரவனே போய் காப்பாத்தி நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, ரெண்டு பேர்லாம் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்து எப்பயுமே அந்த பிரிவினை இருக்காது. கீழே உண்ணா உயிரிழக்கிறானா நான் இறங்குறேன், எல்லாருமே வருவான். அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தா என்ன பண்ணுவீங்க? ஓடி போயிடுவாங்க. இதே மாதிரி உங்க ஃப்ரெண்டுக்கு நடந்தா உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானு கூட வருவானுங்க ப்ரோ. தள்ளி விட்டக்கப்புறம் கம்முன்னு போயிடுவானுங்க. கத்திட்டு கொண்டா இருந்தால் கத்துவானுங்க, அதுக்கப்புறம் போயிடுவானுங்க. ஆனால் இவனுங்களாம் வேறு மாதிரி. உண்மையாக ரியல் ஸ்டோரியாமே ப்ரோ. இது நல்லா இருக்கு, படமே சூப்பராக எடுத்து வச்சுருக்காங்க. நல்ல கதை, கம்மி பட்ஜெட்டில் நல்ல ஃபிலிம். இது மலையாள இண்டஸ்ட்ரிக்கு ஒரு சல்யூட் ப்ரோ. தமிழ் இண்டஸ்ட்ரி இதை பார்த்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதிக பட்ஜெட்டு சம்பளம் தான் சொல்கிறாங்கன்னு தவிர, ஹீரோவுக்கு அதிக பட்ஜெட் தான் கேட்குறாங்கன்னு தவிர ஒரு நல்ல ஸ்டோரி இல்லை. அதேமாதிரி ரைட்டருக்கு இங்கே ஒரு மரியாதையே இல்லை. ரைட்டருக்கு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரைட்டருக்கு மரியாதை கொடுங்க, அதுக்கப்புறம் படத்தை எடுங்க. வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்னால் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுவேன். உங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் உங்கள் ஃப்ரெண்டு என்ன கூடாது, நடக்கக்கூடாது. இமேஜினுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்க? ஃப்ரெண்டு காப்பாற்றணும்னு நான் நினைப்பேன். காப்பாற்றுவாங்க, கண்டிப்பாக காப்பாற்றுவேன். இல்லை இல்லை, காப்பாற்றுவோம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. சின்ன வயசில் டூர்லாம் போயிருக்கீங்களா? இந்த இடத்துக்கு போயிருக்கேன், குணா கேவே போயிருக்கேன். அதாவது அந்த இன்டீரியர் போனதில்லை, பட் அந்த கம்பி வரைக்கும் போயிருக்கேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காப்பாற்றுவேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸில் அந்த பாண்டிங்காகவே கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இருக்கிறது பூமிக்கு பாரம் ப்ரோ. அவனை ஃபோக்கஸ் பண்ணுங்களா அப்படியே, உங்களுக்கே தெரியும். நீங்க கமெண்ட்ல சொல்ல சொல்லுங்க. இவர் மூஞ்ச பார்த்தா என்ன தோணுதுன்னு கமெண்ட்ல சொல்ல சொல்லுங்க. இவர் மூஞ்ச அவர் மூஞ்ச ப்ரோ. ஒரே நிமிஷம் வாங்க ப்ரோ, மிச்சம் ஒரே நிமிஷம் வா. இவங்க ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்ல நீங்களே கேட்டு பாருங்க, என்ன சொல்றான்னு பார்த்து ரிசல்ட் வந்து நாங்கள் பார்க்குறோம். என்ன ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி விழுந்துருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
ஃப்ரெண்டு வந்து தட்டி விட்டு போயிடும் ப்ரோ. இவனோ சொல்லுவான் இல்ல இல்ல ப்ரோ, சும்மா தான் ப்ரோ சொன்னேன். உண்டா ஃபர்ஸ்ட் ஒன்னே நான் தான் ப்ரோ குச்சி. அவனும் சேர்ந்து வந்துடுவான் ப்ரோ கூட, அவனை சேர்ந்து குச்சிருவான். ஓகே, உங்களை பத்தி உங்களை காப்பாற்ற மாட்டேன்ட்டாங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பிரச்சனை இல்லை, செட்டா கூட பிரச்சனை இல்லை. செட்டா நான் சண்டை இவன் கூட எனக்கு கூட நான் செட்டா பிரச்சனை இல்லை. நீ செட்டால நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்களா மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போனா எங்க அம்மா தேடுவாங்க, விட்டு ஓடிடுவாங்க கண்டிப்பா. இல்ல அவங்கள நான் நின்னுகிட்டு இருந்தாலும் இப்படி தள்ளி விட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஃப்ரெண்டுங்க, அப்படி அப்படிதான் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். அங்க உயிர் கொடுப்பாங்க, இங்க உயிர் எடுப்பாங்க, அதுதான் ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்ட் அப்படிங்களா? அப்படி உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கண்டிப்பா விட்டு ஓடிடுவேன், கண்டிப்பா விட்டு போயிடு. இல்ல நானே தள்ளி விட்டு போயிடுவேன். சிங்கிளாகவே வச்சுக்காங்க, எங்கே கமிட் ஆக விட மாட்டாளோ. எங்கேருந்து போ கமிட் ஆகுறது? அப்படின்னா தானே ஃப்ரெண்டு. நீங்கள் அப்படின்னா என்ன ஃப்ரெண்டு? ஃப்ரெண்டுனா உங்களுக்கு லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுமா? சப்போர்ட் மட்டும் வேணாம், செட் பண்ணியே விட மாட்டாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் எதுக்கு தெரியுமா? அந்த பொண்ணு நம்பர் எங்கே வாங்குறது, இந்த பொண்ணு எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு தான் சொல்லிருக்காங்க. அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க கடைசியா? கண்டிப்பாக காப்பாற்ற மாட்டேன், நானே தள்ளி விடுறேன்னுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட் நீங்கள் என்ன, உங்கள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாங்க? உண்மையை சொல்லணும்னா எவனுக்கா தூங்க மாட்டானுங்க, அவனுக்கு அவன் இது இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம சொன்னோம்னா சும்மா பேச்சுக்கு சொல்லுவானுங்க நான் தூக்க மாட்டேன்னு. ஆனால் கண்டிப்பாக ரியலாக சொல்லணும்னா தூங்க மாட்டானுங்க. அப்புறம் எதுக்கு அதை நம்ம சொல்கிறது? ஆனால் படம் நல்லா இருந்தது, உண்மையாக ஒருத்து ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் காப்பாற்றலாம். ஆனால் ரியலில் இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி பார்த்தா கம்மி தான். எவன் தூக்குவான்? அவன் அவனுக்கு அவன் வேலை முக்கியம் கேட்டால் மச்சான், ஆள் கூப்பிட்டு இது கூப்பிட்டுன்னு போவான், எங்கள் அம்மா தேடுறாங்க தானுவான். படத்தில் ஓகே பார்க்கலாம், நல்லா இருந்தது, உண்மையாக இதுவாக இருந்தது. ரியல் லைஃப்பில் அப்படி ஒருத்தன் தூக்கினானா அதுதான் உண்மையான நட்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் வேறு சொல்ல முடியாது ப்ரோ. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உண்மையாக சொன்னால் விட்டு தான் போயிடுவேன். ஆ, அவன் செத்தான், அவன் செத்தா சவரன், எனக்கு வேலை இருக்குது இல்லை, நான் வீட்டுக்கு போனோம், எனக்கு வேலை இல்லையா, அவ்வளோதான் ப்ரோ. வேணான்னா மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் ஃபீல் பண்ணலாம், 4 மாதம் ஃபீல் பண்ணலாம், 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான் போட, எனக்கு வேலை இல்லை, போக வேண்டியது தான். வர ப்ரோ, தேங்க்ஸ். என் ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக காப்பாற்று, அதான் அங்கே ஃபஸ்ட்டு சொன்னது தான். பொறுமையாக சாப்பிட்டு அப்புறமா தேடுவோம் அந்த மாதிரி, அந்த மாதிரி நினைப்பீங்க உடனே. இப்போ சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோ, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்திருக்காங்க, எப்படின்னா ஒருத்தன் கீழே போயிடுவான், அவன் செத்து நான் தெரிஞ்சு இவன் கீழே போய் அவனும் சாவான், அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. இப்போ ஒருத்தன் உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு அவனையும் போவான் மாட்டான், எல்லாருமே நான் வரேன்டா சொல்லுவானே தவிர, நான் போடா நீ போடா அப்படின்னு அவனும் சொல்ல மாட்டான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பசங்களே சொல்ல முடியும், பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்கிறதுலே ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதனால் வந்து கண்டிப்பாக என் ஃப்ரெண்டு கீழே வந்தனா கண்டிப்பாக நான் போய் காப்பாற்றுவேன், எல்லாருமே காப்பாற்றுவேன். கயிறுனா கூட நாங்களே ஒரு கயிறு, மனித கயிறாக மாதிரி அப்படி கீழே போய் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் ப்ரோ. இல்லை சீரியஸாகவே ஃப்ரெண்ட்ஷிப்னாலே பசங்க தானே, அதான் கண்டிப்பாக காப்பாற்றுவோம் ப்ரோ. எங்களுக்கு இந்த மாதிரி நடந்தால் வருவாங்கன்னா தெரியலையே, வீடியோ எடுப்பானுங்க போல. ஒரு சிம்பிளாக கால் பண்ணிடலாம்டா என்னடா அப்படின்னு ஒரே வாரத்தில் முடிச்சுடும் பண்ணி தான் நான் வந்து அப்படி தான் சொல்லுவானே தவிர, இல்லை இல்லை வருவானு ப்ரோ. நீ இந்த ஃப்ரெண்ட்ஸை வருவானு ப்ரோ, கண்டிப்பாக வருவானு ப்ரோ. இப்போ இது இங்கே வரேன், உங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம்? நான் போய் காப்பாற்றுனேன், காப்பாற்றி ஆகணும் ஃப்ரெண்டுக்காக. ஆ, கழட்டி போக மாட்டேன், ஃப்ரெண்டு வச்சுக்கிறேங்க. காலேஜை கட்டேஸ் வந்து பார்த்துருக்கீங்க, நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் அனுப்பிங்களா? ஏன் அப்புறம் எங்கிட்ட ரிவ்யூ கேட்குறீங்க? வந்து எப்படி இருந்துச்சு படம்? இந்த படம் படம் வந்து